ஓம் சாந்தி. அனைத்து ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். அமிர்தவேளை தொடரை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று பாப்தாதா கூறுவதாவது, சங்கமயுகம் முழுவதுமே அமிர்தவேளை. சங்கமயுகத்தின் அனைத்து கணங்களுமே குட் மார்னிங் நேரம்தான். ஏனெனில் சங்கமயுகம் முழுவதுமே அமிர்த வேளையாகும். சக்கரத்தின் கணக்குப்படி சங்கமயுகம் அமிர்த வேளையாகிறது அல்லவா? ஆக பாப்தாதா வருவதும் குட் மார்னிங் நேரத்தில்தான், செல்வதும் குட் மார்னிங்கில். ஏனெனில் தந்தை வரும்பொழுது இரவிலிருந்து அமிர்த வேளை ஆகிவிட்டது. ஆக வருவதும் அமிர்த வேளையில்தான், மற்றும் செல்லும் பொழுது பகல் வெளிப்பட்டு விடுகிறது. ஆனால் இருப்பது அமிர்த வேளை சங்கமயுகத்தில்தான். பகல் என்பது சத்யுகம். சத்யுகம் வெளிப்படும் பொழுது பாபா சென்று விடுகிறார், மற்றும் நாம் காலை, அதாவது சத்யுகத்தின் பகல், பிரம்மாவின் பகலில் ஆட்சி புரிகிறோம். தந்தையோ ஞாராவாகி விலகி விடுவார். எனவே பழைய உலகத்தின் கணக்குப்படி இப்பொழுது குட் மார்னிங் கூற வேண்டும். ஆனால் சக்கரத்தின் கணக்குப்படி எப்பொழுதுமே குட் மார்னிங் ஆகும், எப்பொழுதுமே சுபமானது ஆகும், மற்றும் சதா சுபமாகவே இருக்கும். எனவே சுப அதிகாலை குட் மார்னிங் என்று கூறினாலும் சரி, சுப ராத்திரி குட் நைட் என்று கூறினாலும் சரி, சுப பகல் என்று கூறினாலும் சரி, எல்லாமே சுபமே சுபமாகும். எனவே அனைவருக்கும் கலியுக கணக்குப்படியும் குட் மார்னிங், மற்றும் சங்கமயுக கணக்குப்படியும் குட் மார்னிங். ஆக டபுள் குட் மார்னிங். இந்த சங்கமயுகம் அமிர்த வேளை ஆகும். முழு சங்கமயுகமே அமிர்த வேளை ஆகி இருக்கும் காரணத்தால் இந்த நேரம் உயர்வானது என்று பாடப்படுகிறது. எனவே முழு சங்கமயுகமே, அதாவது அமிர்த வேளை, அதாவது வைர மார்னிங். சதா தந்தை குழந்தைகள் கூட இருக்கிறார், மற்றும் குழந்தைகள் தந்தையுடன் இருக்கிறார்கள். எனவே எல்லையில்லாத வைர மார்னிங் பாப்தாதா சதா காலை வணக்கம் கூறிக்கொண்டு தான் இருக்கிறார். ஆனாலும் ஸ்தூல சொரூபத்தில் ஸ்தூல தேக கணக்குப்படி இன்றும் அனைத்து குழந்தைகளுக்கும் சதா கூட இருப்பதற்கான குட் மார்னிங் என்று கூறினாலும் சரி, கோல்டன் மார்னிங் என்று கூறினாலும் சரி, வைர மார்னிங் என்று கூறினாலும் சரி, எது வேண்டுமானாலும் கூறுங்கள், அதை பாப்தாதா எல்லா குழந்தைகளுக்கும் அளித்து கொண்டிருக்கிறார். சுயம் நாமே வைரமாக ஆகிவிடுவோம், மற்றும் காலை கூட வைரமாக ஆகும். இதன் தொடர்ச்சியை மீண்டும் நாளை பார்க்கலாம். ஓம் சாந்தி.